லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான ஜுவாலஜி லெசன்ஸ் 12th ஸ்டாண்டர்ட். மரபியல் பொறியியல் சாதனங்கள். மரபியல் பொறியியல் என்பது ஒரு ஜீன் துண்டத்தை ஒரு செல்லின் ஒட்டுமொத்த ஜீனோமில் இருந்து பிரித்தெடுக்கின்ற பின் அதன் எண்ணற்ற பிரதிகளை உருவாக்குகின்ற மற்றும் அதன் செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளை கொண்டுள்ளதால் அதற்கு பலவகை உயிரியல் சாதனங்கள் தேவையாகின்றன. அவைகளில் சில கீழ்கண்டவைகளாகும். நொதிகள், ஏ எக்ஸோ நியூக்ளியஸ்கள், பி எண்டோ நியூக்ளியஸ்கள், ரெஸ்ட்ரிக்ஷன் வரையறுக்கப்பட்ட எண்டோ நியூக்ளியஸ்கள், சங்கிலியின் டிஎன்ஏ முனைகளை சீராக்கும் எஸ்ஐ நொதிகள், டிஎன்ஏ லிகேஸ்கள், அல்கலைன் பாஸ்பட்டேஸ், எதிர்மறை டிரான்ஸ்கிரிப்டேஸ், டிஎன்ஏ பாலிமெரேஸ் ஆகியன. இதெல்லாம் நொதிகள். அயல் டிஎன்ஏ அல்லது பயண டிஎன்ஏ அப்படின்னா என்னென்னா, இதுவே நொதியால் பிரித்தெடுக்கப்படுகின்ற மற்றும் பிரித்து எடுக்கப்படுகின்ற டிஎன்ஏ சங்கிலின் ஒரு குறிப்பிட்ட துண்டம் அயல்ஜீன் ஆகும். குளோனிங் வெக்டார்கள். வெக்டார்கள் அல்லது ஊர்தி டிஎன்ஏ என்பது அயல் டிஎன்ஏ துண்டத்தை தன்னுடன் இணைத்து சுமக்கின்ற டிஎன்ஏக்கள் ஆகும். இவை பெரும்பாலும் பாக்டீரியாக்களின் பிளாஸ்மிடு டிஎன்ஏ மற்றும் பாக்டீரியோபேஜ் வைரஸ்களும் ஆகும். பிளாஸ்மிடுகள். ஒரு பிளாஸ்மிட் என்பது சுமார் 200 முதல் 300 நியூக்ளியோடைடு கார மூலக்கூறுகளை உள்ளடக்கிய ஒரு வட்ட வடிவ டிஎன்ஏ ஆகும். பாக்டீரிய செல்களினுள் முதன்மை குரோமோசோமுடன் சைட்டோபிளாசத்தை தனித்து மேற்படி பிளாஸ்மிட் டிஎன்ஏ காணப்படும். சில சமயங்களில் பாக்டீரியங்கள் இணைவின் பொழுது ஒரு பிளாஸ்மிட் அதன் பாக்டீரிய செல்லிலிருந்து வெளியேறி இணைவு குழாயின் மூலம் மற்றொரு பாக்டீரிய செல்களுக்குள் நுழைந்து மரபு பண்புகளை அந்த ஏற்பு செல்லிற்கு அந்த ஏற்பு செல்லிற்கு மாற்றுகின்றன. பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஒரு பாக்டீரிய செல்லினுள் தன்னிச்சையாக முதன்மை குரோமோசோமுடன் எவ்வித தொடர்பில்லாமல் இரட்டிப்பினை அடைகின்றது. சில வேளைகளில் முதன்மை டிஎன்ஏயின் ஒரு பகுதியை ஒரு பிளாஸ்மிட் தன்னுடன் இணைத்து கொண்டு அந்த செல்லை விட்டு வெளியேறக்கூடும். சில வேளைகளில் ஒரு பிளாஸ்மிட் அதன் அருகில் அமைந்த முதன்மை டிஎன்ஏவுடன் இணையக்கூடும். இவ்வாறு பிளாஸ்மிடானது ஒரு சிறந்த ஜீன் பரிமாற்றம் செய்யும் ஊர்தியாக செயல்படுகிறது. இதுவே மரபு பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு இயற்கை நமக்கு அளித்த பரிசு என கூறலாம். ஜீன் தனிமைப்படுத்துதல். டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தில் வரையறை எண்டோநியூக்ளியஸ் நொதிகள் டிஎன்ஏ இரட்டை சுருளை துல்லியமாக துண்டிக்கின்றன. இந்நொதிகள் டிஎன்ஏவில் உள்ள குறிப்பிட்ட கார வரிசைகளை இனங்கண்டு கொள்கின்றன. டிஎன்ஏயின் இரண்டு சங்கிலிகளையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் துண்டிக்கின்றன. டிஎன்ஏயில் உள்ள குறிப்பிட்ட வகையில் அமைந்த கார வரிசைகள் பேலிண்ட்ரோம் வரிசைகள் எனப்படும். இந்நொதிகள் அவ்வரிசைகளை கண்டறிகின்றன. ஒரு பேலிண்ட்ரோம் கார வரிசை என்பது ஒரு குறிப்பிட்ட முறைகள் காரங்கள் அமைந்தது. அவை டிஎன்ஏயின் இரண்டு சங்கிலிகளிலும் எதிரெதிர் திசையில் காணப்படும். உதாரணமாக டிஎன்ஏயின் ஒரு சங்கிலியில் அமைந்த கார வரிசை GAATTC 5-3 திசையிலும் அதன் நிறைவுறுப்பு சங்கிலியில் 3-5 திசையில் CTTAAG எதிரிடையாக காணப்படும். கார வரிசைக்குள் ஒரு சமச்சீர் புள்ளி காணப்படும். கொடுக்கப்பட்டுள்ள பேலிண்ட்ரோம் வரிசைகளில் 5 GAATTC 3A/T 3 CTTAAG T/A அச்சமச்சீர் புள்ளி AT / TA ஆகியவற்றிற்கிடையில் அமைந்துள்ளது.